என்ன சங்கர், என்னைக்கு இல்லாம இன்னைக்கு? இல்ல, அது வந்து நாய்க்கு சாப்பாடு கொடுத்தியா? ஆமாங்க. குளிப்பாட்டினியா? குளிப்பாட்டிட்டங்க. அப்புறம் ஏன் கத்துது? நீங்க சொன்ன விஷயம் எல்லாம் இங்க இல்லன்னு அதுக்கு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. அது சும்மா கத்தல, ஊளையிடுது. அது சில நாள் நடக்கிற விஷயம்தான். இல்ல புருஷோத்தமா, யமன் பூமிக்கு வர்றத முதல்ல தெரியறதும் பாக்குறதும் நாய்ங்க மட்டும் தான் சொல்லிருக்காங்க. வரட்டும், யாரா இருந்தாலும் வரட்டும். சுஜாதா, என்னங்க சொல்லுங்க? வெளியே வண்டி வந்திருக்கான்னு பாரு. சரி. சுபா, இன்னைக்கு அவர் புது ஆபீஸ்ல ஜாயின் பண்ண போறாரு, அதுக்காக தான் இப்படி கத்திட்டு இருக்காரு. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். இப்ப வந்துருவார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, பத்து நிமிஷத்துல வந்துருவார். ஓகே, பத்து மணிக்கு கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் இருக்கு. பாருங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேக்கட்டுமா? கலெக்டர் ஆபீஸ்க்கு போகும்போது அவர் அங்க இருப்பாரா? யாரு யாருன்னு நான் சொல்லணுமா என்ன? உங்களை டென்ஷன் கொடுக்கிறதுக்கு டெய்லி அங்க வருவாரல்ல, அதான் உங்க அப்பா. நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? சும்மா பிரச்சனை பண்ணாத. ஆமா, எங்க போயிருந்த இவ்வளவு நேரம்? என்னம்மா இவ்ளோ நேரம் எங்க இருந்த? என்ன இவ்ளோ நேரம்? காலையில மார்க்கெட்ல இருந்து காய்கறிங்க வாங்கணும், ப்ரொவிஷன்ஸ் வாங்கணும், மீன் வாங்கணும், அப்புறம் மருந்து வாங்கணும். போதும் 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 போதும், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். உள்ள போய் பாரு, காலையில இருந்து உன்னை தேடிக்கிட்டு இருக்காரு. ஓகே, போ. அம்மா, இவ்ளோ நேரம் எங்க இருந்த? நான் எங்கலாம் போனேன்னு எனக்கு தானே தெரியும். இவ்ளோ பெரிய வீட்டை நான் தனியா பார்த்து நடத்தணும்ல. கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆன டவாலி ஐயப்பன் சார், அவரோட எல்லா விஷயத்தையும் நான் தானே தனியா பார்க்க வேண்டியிருக்கு. என்னங்க காய்கறியும் மீனும், அதோட அவர் கூட ரிட்டையர்மெண்ட் வாங்கின 4 பேர் தனி. இதோ ஸ்வீப்பர் சரோஜினி, கார்டனரா ரிட்டையர் ஆன சங்கரன், டிரைவர் பழனி அண்ணா, அப்புறம் செக்யூரிட்டி எட்வின் என் தாத்தா, இவங்க எல்லாரையும் பாத்துக்கிறதுக்கு நான் மட்டும்தானே இருக்கேன். புடிங்க. அதுக்காக தானே உனக்கு எல்லா மாசமும் சம்பளம் கொடுத்து உன்னை இங்க வேலைக்கு வச்சிருக்கோம். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நான் வெறும் ஹோம் நர்ஸ் தான். தவாலி ஐயப்பன் சார பாக்கிறதுக்காக அவரோட ரெண்டு பசங்க ஏசிபி ஜெயதேவனும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் விஸ்வநாதனும் என்ன வேலைக்கு வச்சிருக்காங்க. ஆனா அந்த வேலையை மட்டும்தான் நான் இங்க பாத்துட்டு இருக்கேனா? உப்புல இருந்து கருப்புரம் வரைக்கும் வாங்கணும், கரண்ட், கேஸ், வரி கட்டுறது, பேங்க், எல்லா இடத்துக்கும் போகணும். இப்படி ஒரு 100 வேலை இருக்கு இந்த வீட்டுல. அதுக்குதான் நல்ல சம்பளம் வருது. இல்ல உண்மைதான், அதுக்கு சம்பளம் தருது நீங்க இல்லையே, அவரோட புள்ளைங்க தானே. சமுதாயத்துல மிகப்பெரிய பதவியில இருக்கிற புள்ளைங்க, ஆனா அப்பாவை பாத்துக்கிறதுக்கு முடியல. அந்த புள்ளைங்களோட ஸ்டேட்டஸ் கொஞ்சம் கூட குறையாம இருக்கிறதுக்காக தான் இந்த பங்களாவை வாடகைக்கு எடுத்து கொடுத்திருக்காங்க. அப்பாவுக்கு பிடிச்சவங்களை இங்க வேலைக்கு வச்சுக்கிட்டாரு, ஆனா சம்பளத்தை அவங்க கொடுத்துடுறாங்க. இதுதானே உண்மை? அப்பா இது வந்துட்டு. ஒரு வருஷமா கனடா போறதுக்காக விசாக்காக நான் இங்க எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பிரஷர் நார்மல்ல தான் இருக்கு.
பாப்பா ஏன்ப்பா என்ன திட்டவே மாட்டேங்கறீங்க நேத்து வீட்டுக்கு போனதும் அம்மா என்கிட்ட நாளைக்கு போலாம்னாங்க அவங்களோட சந்தோஷத்துக்காக தான் நான் அதுக்கு நான் ஒண்ணு சொல்லலையே சொல்லாம இருக்கிறது தான் வருத்தமா இருக்கு இன்னைக்கு நீங்க கலெக்டரேட் போய் ஆகணுமா ஏமா கமிஷனர் ஜெயதேவன் சார் இன்னைக்கு சார்ஜ் எடுக்க போறாருல சூரியன் சந்திரன் மாதிரி ரெண்டு பசங்க எனக்கு ஒருத்தம் போலீஸ் கமிஷனர் இன்னொருத்தம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் உங்களுக்கு அதுல சந்தோஷமாவே இல்லையா வயசு அதிகமாயிட்டதால பெத்த அப்பாவோட வாழ்க்கையில இருள் சூழாம இருக்க பகல்ல வெயில் மாதிரி மூத்த மகனும் ராத்திரி நிலா மாதிரி ரெண்டாவது மகன் ஆனா என்னப்பா ஆச்சு ஒண்ணும் இல்ல ராசிபுரம் கந்தம்பைய முருகனுக்கு வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்கி தரேன்னு கலெக்டர் சொல்லியிருக்காரு மழைக்காலம் வரப்போகுது இல்ல வீடு ஒழுகாம அவங்க அதுல குடியிருக்கணும்ல குடியிருக்கணும்ல புருஷோத்தமா வண்டி நிப்பாட்டு எத்தனை நாளைக்கு தான் அதையே பார்த்துட்டு இருப்பீங்க மனசை விட்டு போக மாட்டேங்குது பாஸ்கர பத்தின ஞாபகம் சின்ன வயசுல இருந்தே என் கூட இருந்தவன் அவன் லைன்மேன் பாஸ்கர் நாளைக்கு என்ன ஐயப்பா என்ன விஷயம் ஒண்ணும் இல்ல சார் ஒரு லோன் விஷயம் குமார் பையன் வேணு வெளியில இருக்காரு அத ரெடி பண்ணியாச்சே செக்ஷன்ல கொடுத்தா போதும் ரொம்ப நன்றி சார் நீங்க சொல்ற எந்த உதவியா இருந்தாலும் நான் கண்டிப்பா செய்வேன் ஏன்னா உங்களை அவ்வளவு பிடிக்கும் எனக்கு ரிட்டையர்ட் ஆகி இவ்வளவு வருஷம் கழிச்சோம் இந்த யூனிஃபார்ம போட்டுக்கிட்டு தினமும் காலையில இங்க வந்துடுறீங்க எல்லாருக்கும் உதவி பண்றீங்க அத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இந்த வேஷத்துல இருந்து என்னால விடுபட முடியல சார் கடந்த 40 வருஷமா என்னோட ஒட்டி உறவாடுறது இந்த டிரெஸ் தான் இந்த யூனிஃபார்ம் இல்லனா நான் இல்ல சார் வரேன் சார் ஆமா ஊர்ல அவங்க நம்ம வீட்டு பக்கத்துல தான் தங்கியிருக்காங்க சார் அது உங்க அப்பா தானே அண்ணே தோர்காரு ஐயப்பண்ண என்னன்னா இங்க வந்து உட்காந்துருக்கீங்க நாங்க உங்களை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா என்ன விஷயம் நாங்க கலெக்டர் ஐயாவை பார்த்துட்டோம் ரோடு அகலப்படுத்துறதுக்காக காலனிய காலி பண்ணி ஆகணும்னு கலெக்டர் ஐயா சொல்றாரு காலனி பக்கத்துல இருக்கிற ரோடு அகலப்படுத்துறதுக்காக நாங்க மொத்தமா காலனிய காலி பண்ணி போக வேண்டியிருக்கோம் கொஞ்ச நாளிலேயே கடைசி நோட்டீஸ் தருவேன்னு சொல்லிருக்காங்க அங்க கிட்டத்தட்ட 100 குடும்பத்துக்கு மேல வாழ்றாங்க தெரியும் என் கூட இருக்கிற சங்கரும் அங்கதான் குடியிருக்கா 400 ஸ்கொயர் ஃபீட் 300 ஸ்கொயர் ஃபீட்ல தான் வீடுங்க அங்க இருந்து காலி பண்ணி நாங்க எங்க போறது ஐயப்பண்ண நீங்க கொஞ்சம் பிள்ளைங்களை பாத்தீங்கன்னா
பாக்குறேன். நீங்க போயிட்டு வாங்க. சொல்லு விஷ்பா, நான் இங்கதான் இருக்கேன். வா. தம்பிதான் விஸ்வநாதன். தெரியும் சார், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் விஸ்வநாதன் சார் தானே? அப்ப நான் கிளம்புறேன் சார். ஹலோ சார். வா. காலையில உனக்கு கால் பண்ண, ஆனா லைன் கிடைக்கல. காலைல நான் ஜாயின் பண்ற பிஸியில இருந்தேன். அண்ணி பசங்கள்லாம்? சுஜாதா இங்கதான் இருக்கா? பசங்கள்லாம் ஹாஸ்டல்ல இருக்காங்க. அனிதாவும் பசங்க எப்படி இருக்காங்க? அவங்க நல்லா இருக்காங்க. டே விஷ்வா, நான் இன்னைக்கு காலையில ரொம்ப வருத்தப்பட்டேன். எனக்கு புரியுது. கலெக்டர் ஆபீஸ்ல அப்பாவை பாத்திருப்ப அதானே? ஆமா. அவர் இங்க வராம இருக்கூடாதா? கேட்டாதானே. ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமா அதே யூனிஃபார்மை போட்டு அங்கே போயிட்டு இருக்காரு. வேலையும் செய்யறாரு. எவ்வளோ கேவலமான விஷயம் இல்லை? இதைத்தான் எல்லாரும் பைத்தியம்னு சொல்லுவாங்க. இல்லைனா பைத்தியமாவே ஆக்கிட வேண்டியதுதான். அது எப்படி? டேய், ரூலிங் பார்ட்டிக்கும் மினிஸ்ட்ரிக்கும் நாம ரெண்டு பேரும் ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஏதாவது டிஎம்ஓவை வச்சு அப்பாவை பரிசோதனை பண்ணி பார்க்கணும். அவர் மட்டும் ஒரு சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு வை, அதுக்கப்புறம் நம்ம அப்பா பைத்தியக்கார. ஐடியா ரொம்ப நல்லதா இருக்கு. எதிர்பார்த்துட்டு மழை காலம் வர வந்துகிட்டு இருக்குல்ல, சம்பள பணத்தையும் போனஸையும் அதிகமாக்கினாதான் அதை சரி பண்ண முடியும். ராஜி தினமும் கூட்டிட்டு இருக்கா. அவங்க கிட்ட ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ண சொல்லுங்க, சரியா? என்ன நீங்க இன்னைக்கு ஒண்ணு பேசாம இருக்கீங்க? கொஞ்சம் சரக்கு அதிகமா போட்டுட்டீங்களோ? நான் வெறும் ரெண்டு பக்கு தம்மா குடிச்சேன். அட, இந்த ஐயப்பன் எங்க போயிட்டாரு? நீங்க ஆரம்பிங்க, நான் வந்துடுறேன்னு சொன்னாரு. அப்படின்னா நீ கொஞ்சம் போய் பாத்துட்டு வாமா. சரி, நீங்களே சாப்பிடுங்க. ஐயப்பா அண்ணனோட கருணையால நாம எல்லாரும் எந்த கஷ்டமும் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோம். இல்லனா ஏதாவது அநாத ஆசிரமத்துல போய் நம்ம செத்துருப்போம். அப்பா, என்ன இதெல்லாம் என்ன பாத்துட்டு இருக்கீங்க? பழைய ஒரு கவர்மெண்ட் ஆர்டரோட காப்பி. பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் திருவள்ளூர் கலெக்டர் ஆபீஸ்ல டவாலியா இருந்தேன். அப்ப ஒரு கலெக்டர் இருந்தாரு. அவரு பேரு ராமலிங்கம் சார். ஆந்திராக்காரரு. குடியிருக்கிறவங்களை அப்புறப்படுத்துறத பத்தி அவர் ஒரு உத்தரவு போட்டிருந்தாரு. இத கொஞ்சம் படி. ஏன் உங்களால படிக்க முடியலையா? முடியல, எல்லாம் கொஞ்சம் மங்களா தெரியுது. நீங்க கண்ணாடி போட வேண்டிய நேரம் வந்துருச்சு. வயசு 65 ஆகுது இல்ல? இதுவரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல. அப்படியே கண்ணுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஒரு கண்ணாடி போட்டா சரியாயிடும். கண்ணோட பார்வையில போகாம பாத்துக்க வேண்டியது ஆத்மாவோட அகக்கண்ணோட பார்வை தான். போகாம பாத்துக்கணும். 1960 வருஷம், முகந்தபுரம் தாலுக், மேலூர், கிழக்காம்பட்டி கிராமம், ரெவன்யூ 165. போதும் போதும் போதும். இந்த உத்தரவ அன்னைக்கு கலெக்டரா இருந்த நாராயணமூர்த்தி எனக்கு கொடுத்தது. உனக்கு இதுல ஏதாவது புரிஞ்சுதா? இல்லையே. 1957 தமிழ்நாடு லேண்ட் கன்சர்வன்சி ஆக்ட்ல ரூல் 11 சப் ரூல் ஏ படி. அம்மா, இதெல்லாம் நீங்க எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க? ஒரு ஜில்லாவோட அதிகாரி தான் கலெக்டர். கலெக்டரோட பாதுகாவலனும் காவலாளியும் தான் டவாலி. 40 வருஷமா வாழ்ந்த என் டவாலி வாழ்க்கை, பல கலெக்டர்களோட வேலை செஞ்ச அனுபவம், அதோட எல்லா விஷயத்தையும் கத்துக்கணும்னு எனக்குள்ள இருந்த ஒரு ஆர்வம் நிறைய விஷயங்களை என்ன கத்துக்க வச்சது. இப்போ செஞ்ச தொழில இருந்து என்னால விடுபட முடியல. ஐயப்பங்கிற ஒரு ஆள் இல்லாம போய் டவாலி ஐயப்பங்கிற ஒரு ஆள் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கான். ஐயப்பனை விட பெரிய
டவாலி ஐயப்பன். யாரையும் அசிங்கப்படுத்தவோ வேதனைப்படுத்தவோ நான் ஒண்ணு இப்படி நடக்கல. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் யூனிஃபார்ம் போட்டு நடக்க கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த யூனிஃபார்ம் இல்லைன்னா இல்லை. இன்னைக்கு நீங்க கலெக்டர் ஆபீஸ்ல வச்சு ஜெயதேவன் சார பாத்தீங்கல்ல, அவனுக்கு கோபம் வந்துருச்சு. கீழ் ஜாதியில பிறந்ததுனால பெரிய ஜமீன்தாரர்களுக்கெல்லாம் கும்பிடு போட்டு விவசாயத்துக்காக உடம்பையும் மனசையும் அர்ப்பணிச்ச ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவன் தான் நானும். கடவுள் இந்த உலகத்துக்கு நிறைய நன்மைகள் பண்ணிருக்காருன்னு நான் இன்னும் மனசார நம்பிக்கிட்டு தாமா இருக்கேன். அதெல்லாம் நம்மளை விட்டு போகாம இருக்கிறதுக்காக கடவுள் எனக்கு கொடுத்த வரப்பிரசாதம் தான் இந்த அரசாங்க உத்தியோகம். யாரு வா உள்ள வா. எந்த ஒரு சூழ்நிலையிலயும் யாருக்குமே ஒரு சின்ன துரோகம் கூட செய்யாதவன் எதை கண்டும் அஞ்ச வேண்டிய அவசியம் என்னைக்குமே இந்த உலகத்துல ஏற்படாது. சுகமும் துக்கமும் என்னைக்கும் நிலைக்காதுன்னு தெரிஞ்சு அதுல மட்டும் மனசு வச்சுக்காதவன் இறைவனுக்கு சமமானவன். எந்த மரணமும் அவனை தோக்கடிக்க முடியாது. ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் தீபாவளி கோவில் விழா திருவிழாக்கள் எல்லாம் வருது, மழை வெயில் பனி எல்லாம் வருது. ஆனா நீ மட்டும் வர மாட்டேங்கிறியே, நீ என்ன மறந்துட்டியா? இல்லைங்க ஐயா, மறக்கலாம் இல்ல. பூமி தட்டையா இருக்குல்ல, அதுல என்னால முடிஞ்ச அளவுக்கு நடந்துகிட்டே இருக்கேன். எவ்வளவு நடந்தாலும் தீர மாட்டேங்குது. நீ நல்ல நேரத்துல தான் வந்திருக்க. நான் ஒரு வேலையா போறேன், நீ என்ன ஆசீர்வாதம் பண்ணு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுன்னு என்ன யோசிக்கிற? உன் ஆசீர்வாதம் பண்ணுன்னு சொல்றது இந்த டவாலி ஐயப்ப. நீ நாசமா போவே, நீ நல்லாவே இருக்க மாட்டே. உன் கோலமே அழிய போகுது, கை காலு விளங்காம போக போதும். போதும் 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 போதும். நல்லா இருக்க மாட்டேன், நல்லா இருக்க மாட்டேன். நீ நல்லாவே இருக்க மாட்டேன், நாசமா போயிடுவேன், நாசமா போயிடுவேன். நீ நல்லாவே இருக்க மாட்டேன், நீ நாசமா போயிடுவேன், நீ அழிய போற. அப்பா, நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன். ஏமா பயப்படுற? குறி சொல்றவங்க அவங்க முன்னாடி இருந்தாங்க. அந்த வம்சத்தோட கடைசி வாரிசு தான் இந்த ஆளு. காட்டுவாசியா இவரு? இல்ல, ஊருக்குள்ளதான் இருக்கான். அங்க இங்கன்னு அலைஞ்சு திரிஞ்சு கிடைக்கிறத சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். அவங்க சொல்றதுக்கு எதிர்மாறாதான் எல்லாம் நடக்கும். அவங்களோட அவச்சொல் அனுகிரகம் தான் சொல்லுவாங்க. அதனால இந்த ஆள் சொன்ன எதுவுமே நமக்கு நடக்காது. நான் இது எல்லாமே முதல் முறையா கேக்குறேன். இப்ப அவங்க ஆளுங்க இல்ல, இனி இந்த ஆளை என்னைக்கு பாப்பேனோ. ஹலோ. ஆ சார், நாங்க கிளம்பிட்டோம். ஆ, எத்தனை மணிக்கு? 9:30. சரிங்க சார். ஓகே. அப்பா உங்களோட ரெண்டாவது பையன் விஸ்வநாதன் சார் கண்ணாஸ்பத்திரியில டாக்டர் கிட்ட சொல்லிட்டாராமா, 9:30 அப்பாயின்மெண்ட். கவனமா இருக்கணும், என் மக சொன்ன டாக்டர் ஆச்சே. ஏதாவது தெரியுதா? கொஞ்சமா. இப்ப பாருங்க. இல்ல, ஒண்ணும் தெரியல. மங்கள தெரியுது.
இப்ப அத படிச்சு பாருங்க. இப்ப நல்லா தெரியுது. அப்படி நான் எழுதி இருக்கறத படிங்க பார்க்கலாம். நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நடந்து கொண்டிருப்பதெல்லாம் நன்மைக்கே, இனி நடக்க போவதெல்லாம் நன்மைக்கே. அப்ப ஓகே தான். சரி எழுந்திருங்க. பார்வையில எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நீங்க கண்ணாடி போட்டுக்கணும். கண்ணாடிக்கு ஃப்ரேம் செலக்ட் பண்ண வேணாமா? அதெல்லாம் இவ பாத்துவா. சாயங்களமே கண்ணாடி கடச்சிடும். சரி போயிடு வாங்க. Thank you. அப்போ வரமா. என்னயா அப்பா இல்லையாங்க? உள்ள இருக்காருங்க ஐயா. ஐ ஹாஸ்பிடல் போனீங்களா? என்னாச்சு? டாக்டர் பார்த்தோம், கண்ணாடி எழுதி கொடுத்துருக்காங்க. ஆ, அப்போ கண்ணாடி கிடைக்கலையா? அவ எங்க? அஞ்சலி அவ என்னமோ ஏதோ வாங்கணும்னு சொல்லி வெளியே போயிருக்கா. அப்பா நேத்து நான் இங்க ஜாயின் பண்ணிட்டேன். நேத்து கலெக்டர் ஆபீஸ்ல நான் உங்களை பார்த்தேன். பிஸியா இருந்ததுனால பேச முடியல. பரவாயில்ல ஜெயதேவ், உன் வேலையை பத்தி எனக்கு தெரியும். இப்ப எதுக்கு அந்த யூனிஃபார்ம் போட்டு கலெக்டர் ஆபீஸ்லாம் போறீங்க? கொஞ்சமா தான் அறிவு இருக்கா உங்களுக்கு? எதுக்கு இப்படி தொல்லை பண்றீங்க? ஊர்க்காரங்க பேசுறத கேட்க முடியல. இல்லப்பா, அது என்ன அவர் சொல்றது சரிதானே? உங்களுக்கு என்ன குறை இருக்கு? புது வீடு, காரு, பணம், ஏசின்னு எல்லாமே இருக்கு. உங்க கூட ரிட்டையர்ட் ஆன ஃப்ரெண்ட்ஸுங்க வேற. இன்னும் உங்களுக்கு அப்படி என்னதான் வேணும்? என்ன வேணும் நான் கேக்குற? அடே, நீங்க சொன்ன எல்லாம் எனக்கு இருக்கு. வேளா வேளைக்கு சாப்பாடு, போக வர காரு எல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஒண்ணும் எனக்கு வேண்டாம். எனக்கு வேணுங்கிறது நீங்க தாண்டா. என் ரெண்டு பசங்க, அவங்களோட பாசம், நான் தூக்கி வளர்த்த என் ரெண்டு பசங்க, ரெண்டு கண்ணுங்களை மாதிரி. இதான் ஊர்க்காரங்க பைத்தியம்னு சொல்லுவாங்க. உங்களுக்காக எங்களையோ எங்க குடும்பத்தையோ எங்களால இழக்கவே முடியாது. ஒழுங்கா இருந்தா எங்களோட இருக்கலாம் நாங்க சொன்னோம்ல, அது உங்களால முடியல. நிறுத்தலாம். ஒரு போலீஸ் கமிஷனரும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரும் சேர்ந்து பண்ற அக்கிரமங்கள்லாம் எனக்கு தெரியும். திருடன், பிக் பாக்கெட், அரசியல் கொலகாரங்களை தண்டிக்கிறத விட்டு கோடிக்கணக்கில் கை நீட்டி லஞ்சம் வாங்கி வீட்டுக்குள்ள தலை நிமிர்ந்தோம், வெளியில வெக்கம் கட்டு கூணி குறுகி தலை குனிஞ்சு நிக்கிறத நான் பார்த்திருக்கேன். உங்கள மாதிரி ஆளுங்களோட இந்த பிரச்சனையே. நாம நல்லா இருக்க அரசியல் அதிகாரத்தெல்லாம் பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு எவனோ ஒருத்தருக்காக நல்லது பண்றதுக்கெல்லாம் கிடையாது. அப்பா, இந்த நாடு என்னைக்குமே உருப்படாது. ஏன்னா அதோட தலையெழுத்து அப்படி. அரசியல், ஊழல், கொள்ளை, கொலை, விபச்சாரம், அப்படி எக்கச்சக்கமான பிரச்சனை இந்த ஊரை உருப்படவே விடாது. இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதை நாம மாத்த வேண்டிய எந்த அவசியமும் இல்லையே. போதும். என்ன நலம் விசாரிக்கத்தான் இங்க வந்திருக்கீங்கன்னா நான் இங்க நல்லா இருக்கேன். வயசாகும் போது தேவையில்லாத வியாதிகள்லாம் வரும். அதுக்காக ஒரு டாக்டர் பாப்போம். தேவைப்பட்டா ஒரு கவுன்சிலிங் பண்ணலாம். வேண்டாம். நீங்க சொன்ன நோயும் என் கெட்ட குணங்களும் என் கூடவே இருக்கட்டும். எங்க போயிட்டு வர? நான் இந்த பொருள் எல்லாம் வாங்குறதுக்காக. அப்பாவை நல்லபடியா பாத்துக்கிறதுக்காக தானே நாங்க உனக்கு சம்பளம் கொடுத்து இங்க வச்சிருக்கோம். அவளை எதுவும் சொல்லாத, நான் சொல்லிதான் அவ வெளியே போனா. அம்மாடி நீ உள்ள போ. சரிவான போலாம். உங்களுக்கு இதுக்கு மேல என்ன வேணும்? ஒன்னும் வேண்டாம். கிளம்பலான்னு சொன்னல. இன்னும் பேசணும்னா நாம தான் மென்டல் ஆயிடுவோம். அப்பா, என் ரெண்டு பசங்களும் ரொம்ப உயர்ந்துட்டாங்க. வளர்ந்து பெருசாயி குடும்பம் குட்டினானதுக்கு அப்புறம் வளர்த்து ஆளாக்குன அப்பா அம்மாவை எப்பவும் மறந்துடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க வாங்கப்பா. இருந்தாலும் இது கொஞ்சம் அதிகம்தான். ஒரு அப்பங்கிட்ட பிள்ளைங்க எப்படியா பேசுறது? இதுக்கு மேலையும் பேசுவானுங்க. உண்மையை சொன்னா இப்போ ஐயப்பன்னா அவங்களுக்கு ஒரு பாரம். ரெண்டு பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு.
பசங்களும் இருக்கு. ஆனால் ஒன்று கூட இந்த பக்கம் வராது. அவங்க குழந்தை குட்டியோட வந்து ஒரு ரெண்டு நாள் இங்கே தங்கி இருந்து அந்த குழந்தைங்களோட இவர் விளையாடிட்டு இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருப்பாரு. எல்லாம் ஒரு தலையெழுத்து. அப்படி போடு, அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா உங்க நிலைமை என்ன ஆகுறது? அத பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? எல்லாரும் கிளம்ப வேண்டிதான். இங்கிருந்து கிளம்பி எங்க போவீங்க? கே கே சங்கர் கார்டனர், குழந்தைங்க இல்ல, வைஃப் ராஜி, பக்கத்துல காலனில தான் வீடு. சரோஜினி பாலகிருஷ்ணன், ஸ்வீப்பர் கிளாஸ் 2. சின்ன வயசுலயே கணவர் பாலகிருஷ்ணன் இறந்துட்டாரு. பிள்ளைங்க வளர்ந்து வேலை கிடைச்சு போயிட்டாங்க. இப்போ நீங்க இங்க இருக்கீங்க. அப்புறம் நீங்க செக்யூரிட்டி ஹைகிரேட். வைஃப் மேரி பல வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. மகளும் அவங்க புருஷனும் கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. மிச்சம் இருந்தது பேத்தியான நான் மட்டும்தான். இந்த உலகத்துல வயசானவங்க எல்லாருமே மத்தவங்களுக்கு பாரமாயிடுறாங்க இல்லையா? அம்மாடி அஞ்சலி, நாங்க இங்கிருந்து கிளம்பினாலும் எந்த கவலையும் இல்ல. ஐயப்பண்ண குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தா போதும். அவர் சொன்னதுதான் உண்மை. நம்ம சந்தோஷத்தை மட்டும் பாக்குறது தப்பு. அந்த மனுஷனோட மனசு எரியறது எங்களுக்கு நல்லாவே புரியுது. ஐய, எல்லாரும் இவ்வளவு சீரியஸ் ஆயிட்டீங்க. நான் சும்மா விளையாட்டுக்காக சொன்னேன். சரி, எல்லாரும் வேலையை சீக்கிரமா முடிங்க. சாப்பிடணும்ல, சீக்கிரம் முடிங்க. ஆமா, அஞ்சலி தான். அஞ்சலி ஜோஸ். ஆமா, அப்ளை பண்ணிருந்தேன். அப்படியா? நெக்ஸ்ட் மந்த். ஓகே, சரி. தேங்க் யூ சோ மச் சார். தேங்க் யூ. யே! என்னம்மா இது? வரேன். என்னன்னு சொல்லு அஞ்சலி. சந்தோஷப்படுற அளவுக்கு என்ன விஷயம்? இந்த கனடா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கனடால ரோபோட்டுங்கிற இடம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கனடா ரோபோட்ல ராயல் ரோபோட்டுங்கிற ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா குமாரி அஞ்சலி ஜோஸ்க்கு வேலை கிடைச்சிருக்கு. அத சொல்றதுக்காக தான் விசா ஏஜென்சில இருந்து எனக்கு கால் வந்துச்சு. That means Miss Am is going to fly to Canada on next week. நான் தான் எப்பவும் சொல்லுவேன்ல, நான் ஒரு புயல் மாதிரி. இந்த புயல் அடுத்த மாசம் இங்கிருந்து கனடா போக போகுது. ஓகே. என்னைக்குமே உருப்பிட முடியாது. வயசானவங்க கூட ரொம்ப நாள் தங்கிட்டோம்னா என்ன மாதிரி இளமையான ஒரு பொண்ணும் வயசானவங்க மாதிரி ஆயிடுவாளாம். அதனால சரியா வராது, கண்டிப்பா சரியா வராது. அதனால நீங்கலாம் வாழ்க்கைய முடிக்க போற ஏஜ்ல இருக்கீங்க. நானு இங்க பாருங்க, நானு இனிமேதான் வாழ ஆரம்பிக்க போறேன். சரி, ஓகே, நான் கிளம்புறேன். வரும்போது வந்து பாக்குறேன். வரட்டுமா ஐயப்பன் சார்? சரி. வாழ்க்கைய முடிக்கிறதுதான் கஷ்டம். ஹலோ, யாரும் வருத்தப்படாதீங்க. இந்த அஞ்சலி எங்கேயும் போக மாட்டா. இந்த புயல் இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக மாட்டான்னு சேர்ந்து பாடிடாடி மாசமே நீ சேர்ந்து பாடிட ஆடியும் ஓடியும் ஆடி மாசமே நீ ஓடிவா. ஊரில ஈரில சேர்ந்து பாடிட ஆடியும் ஓடியும் ஆடி மாசமே நீ ஓடிவா. காற்றும்
எனக்குள்ளேதோ ஆனந்தம். கடல்களும் மலைகளும் கடந்திங்கு வந்து என்னை தொட்டு போகுது இந்த சிறு காற்று. இது கொஞ்சம் படிங்க. என்னாச்சுப்பா? என்னாச்சு சொல்லுங்க. என்ன என்ன எதுவும் தெரியலையா? ஏதோ மறைக்கிற மாதிரி. மறைக்கிற மாதிரியா? இன்னொரு தடவை படிச்சு பாருங்க. என்ன தெரியுது? என்னன்னு சொல்லுங்க. சரி என்ன பாருங்க. என்ன தெரியுது? எனக்கு ஏதோ மங்கள தெரியற மாதிரி இருக்கு. கொடுங்க நான் பாக்குறேன்.
இதுல எந்த பிரச்சனையும் இல்லையே. இந்த கண்ணாடி சரியில்லை. ஒருவேளை அவங்க கண்ணாடி ஏதாவது மாத்தி கொடுத்திருப்பாங்களோ? இல்ல, அப்படி ஆறதுக்கு வாய்ப்பில்ல. சரி, நாம இன்னொரு தடவை போய் பார்க்கலாம். அம்மாடி, என் கண்ணுக்கு பார்வை இல்லாம போயிடுமா? என்னப்பா சொல்றீங்க, அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. இல்ல, கிளாஸ் எதுவும் மாறல, இது உங்க கிளாஸ் தான். இது வழியா பார்க்கும்போது என்ன தெரியுது? எதுவும் சரியா தெரிய மாட்டேங்குது. இத போட்டுக்கிட்டு என்ன கொஞ்சம் பாருங்க. இப்ப என்ன தெரியுது? உங்க முகம் மங்களா தெரியுது. எப்படி மங்களா தெரியுதுன்னு சொல்றீங்க? அது மேடம், ரெண்டு கண்ணீர் துளிகள் கிளாஸ்ல நிக்கிற மாதிரி. அதுக்கு நடுவுல தான் நான் பாக்குறேன். ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒவ்வொரு கண்ணீர் துளிகள். அது வழியா பாக்குறப்போ கண்ணீர் துளிகளா? ரெண்டு கண்ணீர் துளிகள். இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. சரி, நீங்க கொஞ்ச நேரம் வெளியில இருங்க. ஹலோ, என்னமா? அனிதாக்கா, சார் இல்லையா? இருக்காரே, என்ன விஷயம் அஞ்சலி? நீ சொன்னது உண்மைதானே? சரி, அவர் வந்தா சொல்ற. சரி, ஓகே. என்ன அனிதா, என்னாச்சு? அஞ்சலி தான் ஃபோன் பண்ணா. பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. உங்க அப்பாவுக்கு பைத்தியமா? என்ன உளறிக்கிட்டு இருக்க? நேத்து காலையில அவர் புதுசா கண்ணாடி வாங்கினார்ல, நைட்ல அதை வச்சு எதையுமே படிக்க முடியலையாம். இன்னைக்கு காலையில திரும்பவும் கண்ணாஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. டாக்டர் நிறைய டெஸ்ட் பண்ணி பாத்துருக்காங்க. கடைசியில ஒரு சைக்கியாட்ரிஸ்ட போய் பார்க்க சொல்லிருக்காங்களாம். நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லிருக்கேன், அந்தாலும் மென்டல் தான். கடவுளே, எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்னடி சந்தோஷம்? இனி ஊர்க்காரங்க கேக்கும் போது பதில் சொல்லலாம்ல. உங்க அப்பாவுக்கு பைத்தியம்னு. முதல்ல போய் ஒரு டீ போட்டு கொண்டு வா. ஓ,